பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 3:20 பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அதிகாலை வேளையிலே நாம் ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பிலிப்பியர் திருச்சபை மக்களை பார்த்து பவுல போஸ்தலர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. ஆனா எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களான்னா அப்படி இல்லை. சிலர் வந்து வேறு விதமாக இருக்கிறார்கள். இதுக்கு முந்தின வசனத்துல நம்ம வாசிக்கும் போது பவுல போஸ்தலர் சொல்லுகிறாரு, அநேகர் சிலர்னா கூட பரவாயில்ல, அநேகர் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறார்கள் என்று கண்ணீரோடு சொன்னேன். நான் இப்பொழுது மறுபடியும் சொல்லுகிறேன், அவங்க எல்லாம் வந்து இயேசாமி எப்ப வராருன்னு அவருடைய இரண்டாம் வருகைக்கெல்லாம் அவங்க அவங்க எதிர்பார்க்கவும் இல்லை, அதை பத்தி அவங்க நினைக்கவும் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் அவர்கள் வயிறு, அவர்கள் பூமிக்குரிய லட்சைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மகிமை அவர்கள் லட்சையே, அவர்கள் பூமிக்குரியவைகளை நாடிக்கொண்டிருக்கிறார்கள். சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அநேகர் வந்து ஆண்டவர் வருவாரு, அவருடைய இரண்டாம் வருகைன்னு ஒண்ணு இருக்கு, அவர் எப்ப வேணாலும் வருவாரு, நம்ம ஆயத்தமாக இருக்கணும், விழித்திருக்கணும் அப்படின்ட்டுலாம் அவங்க அதற்கு எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ அவங்க எதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, பூமிக்குரிய உலக பிரகாரமான காரியங்களுக்காக மாத்திரம்தான் அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவருக்குரிய காரியங்கள் எதுவுமே அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் தேவன் அவர்கள் வயிறு அப்படின்னா இந்த உலக பிரகாரமான காரியம் ஒண்ணுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கொலோசியர் திருச்சபை மக்களுக்கு கூட பவுல அப்போஸ்தலர் 3:2 பார்க்கும் பொழுது இதே சத்தியத்தை அவர் திரும்பவும் எடுத்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளை நாடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். சோ எதுக்காக நீங்க எதிர்பார்த்திருக்கணும்? இந்த உலகத்துல அநேக காரியங்களுக்காக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையுமா, இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, இந்த கடன் பிரச்சனை தீருமா, இல்லைன்னா நம்ம எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்கு, இப்படி நிறைய காரியங்களுக்கு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம வந்து முதல்ல ஆண்டவருக்கு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்தால் மிச்ச காரியங்கள் எல்லாம், இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அதான் பவுல் சொல்றாரு, மத்தவங்க வேணா உலக பிரகாரமான காரியங்களை மாத்திரம் எதிர்பார்த்து கொண்டிருக்கட்டும், ஆனா நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் வருகையில கூட பார்த்தோம்னா, எப்போ இரட்சகர் வருவாரு, எப்போ நம்மளுக்கு விடுதலை கொடுப்பாருன்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களா. இப்போ ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஆண்டவருடைய இரண்டாம் வருகை வந்து எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இப்ப 2000 வருஷம் ஆயிடுச்சு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னாரு. எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிறைய பேர் இப்போ எவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க, அடுத்த சந்ததி வருது அவங்களும் செத்து போயிட்டாங்க, இப்படி போயிட்டே இருக்குது. ஒருவேளை நம்ம காலத்துல ஆண்டவர் வரலன்னு வச்சுக்கோங்க, நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவுக்காக தான் எதிர்பார்க்க வேண்டும். அவருடைய வருகைக்கு எதிர்பார்க்க வேண்டும்னா, ஏதோ ஆண்டவர் இரண்டாம் வருகையில தான் வரப்போறாருன்னு கிடையாது, இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துக்குள்ள நம்முடைய இல்லத்துக்குள்ள அவர் வர வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு நம்மளுக்குள்ள இருக்கிறனாலதான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையில இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆவலோடு ஒரு எதிர்பார்ப்போடு நாம் வந்திருக்கிறோம். சங்கீதம் 17:15 நம்ம பார்க்கிறோம், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். அப்போ ஒரு எதிர்பார்ப்பு பாருங்க, நம்ம எழும்பும் போது, நம்ம விழிக்கும் போது, நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இந்த நாளை நாம் தொடங்குகிறோம். ஆண்டவருடைய சாயலை பார்த்துதான் நான் வந்து இந்த நாளை தொடங்க வேண்டும்னு காலையில நம்ம அதிகாலையில் நம்ம எழும்பும் போதே ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஜெபத்துல நாங்க நம்ம பங்கு பெறுகிற ஒவ்வொருத்தரும்
அந்த ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம்னா நிச்சயமாக ஆண்டவருடைய முகத்தை நாம் தரிசிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். 130 சங்கீதத்துல கூட நம்ம வாசிக்கிறோம், அதாவது ஆண்டவர் வந்து எப்படி வந்து இதோ வேலைக்காரரின் கண்கள், அதாவது எப்பொழுது விடியும், இந்த 130 சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சையா இருக்கிறது, உமை தேடுகிறது. ஒரு எதிர்பார்ப்பு. ஒரு ஜாமக்காரர்னா வந்து ஒரு நைட் வாட்ச்மேன், செக்யூரிட்டி. அவங்க வந்து இந்த நைட் வாட்ச்மேன் வேலை செஞ்சுட்டு அந்த நைட் வாட்ச்மேன் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ காலையில வரும், எப்போ விடியும், நம்ம எப்போ வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி டைம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த நைட்டை எப்படியாவது கடக்கிறதுக்கு. ஆனா நம்ம இன்னைக்கு ஆண்டவரை நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோம்னா, ஒரு செக்யூரிட்டி, ஒரு நைட் வாட்ச்மேன் வந்து எப்படி வந்து எப்போ காலையில வரும், எப்போ விடியும், நம்ம டியூட்டி முடியும், நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அவன் நினைக்கிறானோ, அதை விட அதிகமா நான் எப்போ இயேசு கிறிஸ்துவை பார்ப்பேன், எப்போ நான் அவருடைய சமூகத்துல வருவேன், எப்போ நான் அவரை தரிசிப்பேன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம வந்திருக்கிறோம். அததான் அந்த 130 சங்கீதத்துல வாசிக்கிறோம், எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா உண்மை காத்திருக்கிறது, உமக்காக காத்திருக்கிறது. அப்போ அதை விட அதிகமா ஒரு ஹோல் நைட் ஒரு நைட் வாட்ச்மேன் வந்து அதிகாலை எப்போ வரும்னு தேடுறதை விட அதிகமாக நம்ம இன்னைக்கு எதிர்பார்ப்போடு எப்போ நம்ம ஆண்டவரை பார்ப்போம், எப்போ நம்ம தூங்கி எழுச்சு நான் விழிக்கும் போது உமத சாயலால் திருப்தி ஆவேன், அந்த திருப்தி நம்மளுக்கு கிடைக்கிறனாலதான் நம்ம என்ன பண்றோம், எதிர்பார்க்கிறோம் ஆண்டவர் எப்போ வருவார் எப்போ வருவார்னு. ஆண்டவருடைய முதலாம் வருகைக்கு கூட பாருங்க, ஒரு மனுஷன் வந்து அப்படி எதிர்பார்த்து கொண்டிருந்தானா, எவ்வளவோ காரியங்களுக்கு அவன் எதிர்பார்த்திருக்கலாம், ஆனா இயேசாமி எப்போ வருவார்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தானா. லூக்கா 2:25 அதை வாசிக்கிறோம், அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். யார் அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தானா, சிமியோன். அவன் எப்படிப்பட்டவன் சொல்லி பார்த்தோம்னா, அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான், பரிசுத்த ஆவி அவன் மேல் இருந்தது. சிமியோன் வந்து ஒரு வயசான ஒரு மனுஷன், அவனுக்கு எதிர்பார்ப்பெல்லாம் பாருங்க ஒன்னே ஒண்ணுதான், நான் வந்து சாகரத்துக்கு முன்னாடி இயேசாமிய நான் எப்படியாவது பார்த்துடணும், குழந்தை இயேசுவை நான் பார்க்க வேண்டும். சோ அவன் எப்படிப்பட்டவன், ஒரு நீதி உள்ளவனா இருக்கிறான், தேவ பக்தி உள்ளவனாக இருக்கிறான், பரிசுத்தாவி நிறைந்தவனாக இருக்கிறான். ஆனால் இஸ்ரவேலின் ஆறுதல், யார் இஸ்ரவேலின் ஆறுதல், இயேசுசாமி. அந்த இயேசாமி வருவாரு, எப்போ வருவார்னு அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான், எப்போ வருவாரு வருவார்னு. அப்படி எதிர்பார்க்கும் பொழுது உண்மையிலேயே சிமியோன் வந்து ஆவியின் ஏவுதலால் தேவாலயத்துக்கு போகும் பொழுது கரெக்டா அந்த நேரத்துல மரியாளும் யோசேப்பும் குழந்தை இயேசுவை கைகளில் ஏந்தி கொண்டு ஆலயத்துக்கு வருகிறார்கள். சிமியோனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது, குழந்தை இயேசுவை தன் கைகளில் ஏந்துகிற ஒரு பாக்கியம் கிடைக்குது. பாருங்க, அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் போது ஆண்டவர் நமக்கு அதை நிறைவேற்றுகிறார். இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையில ஆண்டவரை பார்க்க வேண்டும்னு ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம வந்திருக்கும் பொழுது, நம்ம எரேமியால வாசிக்கிறது போல, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. அப்போ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. ஆகவே எதிர்பார்த்திருக்கும் முடிவை ஆண்டவர் வந்து இந்த நேரத்துல நமக்கு கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ ஆண்டவருக்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரா, நமக்கு எதிர்பார்ப்பார். அவர் வந்து நம்முடைய எதிர்பார்ப்புகள், உலக பிரகாரமான மற்ற எல்லா எதிர்பார்ப்புகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. சோ அதனால இன்னைக்கு நம்ம எல்லாரும் பாருங்க, இந்த அதிகாலை வேளையில ஆண்டவரை பார்க்க வேண்டும்னு ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கும் பொழுது உலக பிரகாரமான நம்முடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் ஆண்டவர் வந்து நமக்கு நிச்சயமாக அருள் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆகவே இந்த நாளிலும் அந்த அதிகாலை வேளையில நானோ நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். சோ இது வந்து ஆண்டவருடைய 2 வருகை, ரட்சகர் அங்கிருந்து எப்போ வருவார்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நம்ம ஒரு பக்கம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆண்டவரை விட்டு விலகின மனுஷன்,
ஆண்டவருடைய வழிகளுக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய வருகை வரும்போது எதிர்பார்க்க மாட்டாங்களாம், மாறாக அவங்க போய் ஒழித்துக் கொள்வார்களாம் பயத்துல. ஏன்னா வந்து ஆண்டவருடைய நித்திய தண்டனைக்கு அவர்கள் உடன்படுகிறார்கள் அப்படின்னு. சோ வாசிக்கிறோம் லூக்கா 23:30, அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் அவர்கள் சொல்வார்கள். எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்கதான் ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரோம் அப்படின்னு சொல்லி அவருடைய வருகையில வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கு எதிர்கொண்டு போவோம். அந்த எதிர்பார்ப்பே இல்லாதவங்க அவர்களுடைய தேவன் அவர்கள் வயிறுன்னு வாசிக்கிறோமே, லட்சை அவர்களுடைய மகிமை அவர்கள் லட்சையே, பூமிக்குரியவைகளை மாத்திரம் சிந்தித்து கொண்டிருக்கிற இவர்கள் எல்லாம் ஆண்ட அந்த எதிர்பார்ப்பு அவருடைய வருகிற எதிர்பார்ப்பு இல்லாததுனால ஆண்டவர் வரும்போது அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா, ஓடி ஒழித்துக் கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 கூட ஆண்டவரை குத்தினவர்கள், அவரை காயப்படுத்தினவர்கள், ஏதோ அந்த காலத்துல ஈட்டிய வச்சு அவரை குத்தினவர்கள் தான் குத்தினவர்கள்னு கிடையாது. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்யும் போது கூட நம்ம ஆண்டவரை குத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப நம்மளுக்கு அந்த எதிர்பார்ப்பே இருக்காது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 வந்து நம்ம வாசிக்கிறோம், இதோ மேகங்களுடனே அவர் வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், ஆனா கண்டு புலம்புவார்கள். ஏன்னா அவங்க எதிர்பார்க்கல, ஆண்டவர் வந்து வருவார்னு அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கல. அதனால அவர் திடீர்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க, புலம்புவாங்களா, ஐயோ இவர் வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி. ஆனா எதிர்பார்த்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களா, மேகங்களுடனே அவருடனே கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்னு சொல்லி பாக்குறோம். 1:16:16 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதரோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போய் மேகங்களுடனே அவருடனே கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் என்றென்றும் அவரோடு கூட இருப்போம். அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்க கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களா இருந்தாலும் சரி, உயிரோடு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அவரோடு கூட நாம் மீண்டும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதனாலதான் பிலிப்பியர் திருச்சபை மக்களை பார்த்து பவுல அப்போஸ்தலர் சொல்கிறாரு, இன்னைக்கு தேவனுடைய திருச்சபை ராஜ்ய திருச்சபை மக்களாகிய நமக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை தான் சொல்றாரு. மத்தவங்க எப்படி வேணா இருக்கட்டும், பூமிக்குரிய காரியங்களை சிந்திச்சுக்கிட்டு இருக்கட்டும், அவர்களுடைய தேவன் அவர்களுடைய வயிறாக இருக்கட்டும், அவர்களுடைய மகிமை அவர்கள் லட்சையாக இருக்கட்டும், ஆனா நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அதனால நம்ம என்னெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம எல்லாரும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய முதல் வருகை வந்துருச்சு, அவரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்துல இறங்கினாரு, 3rd உயிர் தெழுந்தாரு, உயிர் தெழுந்து சீஷர்களுக்கெல்லாம் தரிசனம் காட்டினாரு. அதுக்கப்புறம் எத்தனை நாள் இந்த உலகத்துல இருந்தாருன்னு சொல்லி பார்த்தோம்னா 40 இந்த உலகத்துல அவர் இருந்தாரு. 40th வந்து அவர் பரமேறின திருநாள், அது வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள். நம்ம வந்து கிறிஸ்மஸ், நியூ இயரு, இது ஈஸ்டரு, குட் ஃப்ரைடே இதெல்லாம் வந்து நம்ம அனுசரிக்கிறோம். இந்த பரமேறின திருநாள் வந்து ஒரு விசேஷமான ஒரு நாள், அது வந்து இந்த வருகிற வியாழக்கிழமை வருகிறது. ஈஸ்டர் பண்டிகைக்கு அடுத்தது 40th தான் இந்த பரமேறின திருநாள். சோ இது வந்து அசன்ஷன் சண்டேன்னு நிறைய பேர், சரி யாருங்க 40th கரெக்டா வியாழக்கிழமை அன்னைக்கு யாரு சர்ச்சுக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அந்த ஃபாலோயிங் சண்டே அசன்ஷன் சண்டே, அதாவது பரமேறின ஞாயிறுன்னு சொல்லி அதை அனுசரிப்போம். ஆனாலும் அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து அதை தியானிச்சு ஆலயத்துக்கு போகிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு காரியம். சோ நாங்க இன்னைக்கு காலையில கூட அந்த கத்தோலிக்க சர்ச்ல போயிருக்கும் பொழுது அந்த பரமேறின திருநாள் வந்து இந்த வருகிற வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த 40th பாருங்க, இன்னைக்கு அதை வந்து ஆண்டவர் வந்து உறுதிப்படுத்துகிறார் இன்னைக்கு இந்த சத்தியத்தின் மூலம். நம்ம வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 1:11 இயேசு கிறிஸ்து பரமேறுகிற சம்பவத்தை குறித்த ஒரு வசனம் தான் அது. அப்போ இந்த சீஷர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அங்க நின்று இயேசாமியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவர் அப்படியே மேகங்களுடனே மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்போ தேவ தூதர்கள் அவருக்கு ரெண்டு பக்கமும் தேவ தூதர்கள் நிக்கிறாங்க. ரெண்டு தேவ தூதர்கள் அவங்க சொல்றாங்க சீஷர்களை பார்த்து, கலிலேயராகிய சீஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களிடத்திலிருந்து இந்த இயேசுவானவர் எப்படி வானங்கள் மேகங்களுடனே எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் மீண்டும் உங்களிடத்தில் வருவார். சோ பரமேறின அந்த திருநாளை நம்ம அனுசரிக்கிறதே
இயேசு கிறிஸ்து மேல போறாரு, நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ண போகிறாரு, அவர் மீண்டும் வந்து நம்மை அவரிடத்தில் கூட்டிக் கொண்டு போகப்படுகிறார். அதனால அவர் பரமேறும் பொழுது சீஷர்கள் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். நீங்க ஆனா இப்ப நீங்க அவர் போறாருன்னு நினைச்சிட்டு நீங்க பார்க்காம அவர் மீண்டும் வரப்போகிறாரு. எப்படி அவர் வானங்கள் மேகங்கள் மத்தியிலே எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் மீண்டும் வருவார். அதுக்கு நீங்க எதிர்பார்த்து கொண்டிருங்கள். அவர் எப்போ வருவாரு, அவருடைய வருகைக்கு ஆயத்தமாயிருங்கள். நம்ம அவர் எதிர்பார்த்தாதான் நம்ம ஆயத்தமாக இருப்போம். நம்ம எதிர்பார்த்தாதான் நம்ம விழித்திருந்து ஜபம் பண்ணுவோம். நம்ம எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக இருப்போம். ஆகவே நம்முடைய குடியிருப்பு இந்த உலகம் வந்து நமக்கு சதம் அல்ல, இது தற்காலிகமான ஒரு இருப்பிடம்தான். நம்ம நிரந்தரமான குடியிருப்பு பரலோகத்துலதான் இருக்கு. அங்கிருந்து பரமேறின இயேசு கிறிஸ்து அவர் மீண்டும் வருவார் என்று இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த எதிர்பார்ப்பு இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். அதாவது அவர் எப்போ இரண்டாம் வருகை வரப்போறாரு அதுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்ல. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும், அவரை தரிசிக்க வேண்டும்னு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவரை நாம் தேடி எதிர்பார்த்திருக்கும் பொழுது நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நமக்கு அவர் கொடுப்பார். தீமைக்கான அந்த முடிவு இல்ல, சமாதானத்துக்கான முடிவு. எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நன்மையாக அவர் முடிய பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆகவே இந்த ஓய்வு நாளிலும் இந்த திங்கக்கிழமை ஓய்வு நாள் முடிஞ்சு நம்ம அந்த வாரத்துல அடுத்த முதல் நாள் இந்த வாரத்துல நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த வியாழக்கிழமை வந்து நமக்கு பரமேறின திருநாள். ஆகவே நம்ம ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாம் அப்படி இருந்தாங்க, சிமியோன் அப்படி இருந்தாரு. இன்னைக்கு நாமும் உலக பிரகாரமான அநேக எதிர்பார்ப்புகள் நம்மளுக்கு இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, அல்லது அவரை தரிசிக்க நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் சந்திப்பார். இந்த மே மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி 20:5 உமது வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக. நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அவருடைய முகத்தை தரிசிக்க வேண்டும். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன்னு சொல்லி அதற்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மற்ற நம்முடைய உலக பிரகாரமான மற்ற எல்லா எதிர்பார்ப்புகள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமீன்.